நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செமையான ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான். அப்படி என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி ஆன்சர் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லி ஒவ்வொரு டோக்கனாக வந்து மொத்தமாக 6 டோக்கன் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ருக்கோம்ல. அது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாளில் 150 இது எடுக்கலாம், 150 மேலே எடுக்கலாம். அது எப்படிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிக்கிம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பாங்க, யார் அதிக போய் அடிப்பாங்க, யார் கில்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி நீ சொல்லுவ, நீ என்ன கடவுளாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடு தருவாங்க பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடு தந்துட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் வாட்ச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்தந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த டீம் தான் இப்படி அடிக்கும், இந்த டீம் தான் இப்படி அடிக்குன்னு பார்த்தீங்கன்னா லைவ் பார்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லிடுவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த பிக் கேம் அந்த சேலஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சுருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 எண்ணமோ தராங்க. அடுத்த பங்களாதேஷுக்கு பார்த்தீங்கன்னா 100, இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 100. நம்ம வந்து இந்தியாவில் உள்ளவங்க பங்களாதேஷும் பண்ணலாம், அடுத்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் உள்ளவங்க இந்தியாவோட தான் பண்ணலாம். ரெண்டு இதையும் சேர்ந்து கூட பண்ணலாம். அதில் பண்ணால் நம்மளுக்கு வெறும் 100 டோக்கன் மட்டும் கிடைக்கும். இதுலையும் சேர்த்து பண்ணால் நம்மளுக்கு வந்து 200 டோக்கன் கிடைக்கும். நம்ம அந்த ட்ரெஸ் பண்டில் எடுத்துகிட்டு அதில் இருக்க எல்லாமே எடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெப்பன் ராயல் வவுச்சர் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? சரி ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷுக்கு தான் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் யாராக இருக்கும் அதை ஒரு கெஸ்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னது வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு 30 டோக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து எதாவது சூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டீம் ரேஞ்சு. ஏன்னா பங்களாதேஷ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் டீம் வந்து அதுதான். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 4 இடத்துல இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் பார்த்திங்கன்னா அடிச்சு நொறுக்கி வருது. அதான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸாக கண்டிப்பாக ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸ் தான். செகண்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த இப்போ நான் முன்னாடி சொன்னோம்ல டீம் ரேஞ்சு, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரியாட்டு. இந்த ரியாட்டுக்கும் ரேஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு கிளாஷ் வரும். ஆனால் இது ரெண்டு தான் பார்த்திங்கன்னா ஃபைனல் வரைக்கும் வர்றதுக்கு தகுதி உள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரெண்டோட இது வந்து பார்த்திங்கன்னா மித்த டீமோட பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. அடுத்து என்னடா பார்த்திங்கன்னா கில்ஸ், யார் பார்த்திங்கன்னா அதிக கில்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஜாப் பிரேக்கர்ஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா மித்த இவங்க வந்து பார்த்திங்கன்னா கில்ஸில் தான் பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. மித்தபடி பார்த்திங்கன்னா வின்னில் வந்து அந்த போயால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டேங்காங்க. கில்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் 30 kill 40 kill பண்ணாலும் இவங்க பார்த்திங்கன்னா போயாவுக்கு பார்த்திங்கன்னா அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேங்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கில்ஸுக்கு மட்டும்தான். கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளட்டு யாருக்கு நான் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீம் இருக்கலாம். இந்த டீம் பார்த்தீங்கன்னா இறங்கின உடனே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அடிச்சிடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபால்கோ பெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு நடுவிலே இறங்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி ஆடுவாங்க. அப்படி என்னடா டீமு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் ஒரு சூப்பர் டீம் தான். அந்த டீமோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் இஎக்ஸ்பி. இந்த ஒரு டீம் தான். இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இறங்கின ஒன்றே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கில்ஸ் அதிகமாக எடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி ஜோன் வர அந்த ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா அடிபட்டுருவாங்க ஓவரா. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா என்னதோ மறந்துட்டேன், M26 மிஸ்டிக் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீம். இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ் இன் ரவுண்ட்ஸ் அந்த ஆப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு டீமு. இது பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸில் மட்டும்தான் இந்த டீம் பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்கிறது, இந்த பாயிண்ட்ஸில் மட்டும்தான் இதுக்கு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மித்தபடி பார்த்திங்கன்னா அந்த கில்ஸு போயாஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து இடம் பெறவே பெறாது. அடுத்து பார்த்திங்கன்னா போயாஸ் டீம் எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீம் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக போயாஸ் அடிச்சிருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா டீம் ரேஞ்ச் அந்த ஒரு டீம் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா போயாஸ் அடிக்கும். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான டீமு. பங்களாதேஷ் பிளேயர்ஸுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஈஸியாக சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான டீம். நீங்கள் வந்து லைவ் பார்க்கல, நான் வந்து பார்த்து உங்களுக்கு ரெடீம் கோடெல்லாம் எடுத்து கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த டீம் தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் செக்ஷனுக்கு நான் திருப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு தான். ஸ்கிப் பண்ணாமல் போயிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் போகிறாங்கன்ட்டு நானே எடுத்து கொடுக்கேன் பார்த்தீங்களா. ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டோக்கன்ஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா சைடுக்கு வந்துடலாம். இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா 3-4 டீமுக்கிட்ட பார்த்திங்கன்னா அதிகமாக பவர் இருக்குது. ஆனால் அப்படியும் பார்த்திங்கன்னா 6th சென்ஸ் இந்த ஒரு டீம் தான் பார்த்திங்கன்னா ஓவர் பவர் தான் இருக்குது. பாயிண்ட்ஸ் டேபிள்லேயும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க, 2nd இடத்துலையும் 3rd இடத்துலையும் இருக்காங்க. ஆனால்
வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டீம் கிட்ட தான் இருக்குது. அற்புதமாக பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டுருக்காங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா டோட்டல் கேமிங் தெரியுமா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தெரியும். அச்சி பாய் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டோட்டல் கேமிங் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா மித்த டீம்லாம் பார்த்திங்கன்னா சர்வே பண்ணி தான் ஆடுதாங்க, இவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக அட்டாக் ஆடி ஆடுதாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டீம் பார்த்திங்கன்னா முன்னாடி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம அடுத்த சைடு பேர்லாம் கில்ஸில் வந்து எந்த டீமு இதில் இந்தியாவில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா சர்வைவர் ஃபோர் ஏஎம் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் குறிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான டீம் தான். இவங்களும் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்த மாதிரியே தான், பங்களாதேஷ் பார்த்த மாதிரியே தான் அதிகமாக பார்த்திங்கன்னா கில்ஸ் எடுப்பாங்க. போயாஸ் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க, அதனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பாயிண்ட் குறைஞ்சிரும். கில்ஸில் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளட்டு எந்த டீமுக்கு நான் கொடுக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா கேப்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கி ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் எல்லா மேட்ச்லையும் நீங்கள் வந்து இருக்கிற லைவ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இறங்கின உடனே பார்த்திங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு கில் எடுப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்களுக்கே கொடுக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் இன்ன ரவுண்டு எதுக்கு கொடுக்க போகிறோம்னா நம்மளோட அன்குஷ் டீமுக்கு தான். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த டீமில் பார்த்திங்கன்னா அவரை தவிர மீதி எல்லோரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் மட்டும் தான் நல்லா ஆடிக்கிட்டு வராரு. ஏன்னா அவர் மட்டும் தான் பாயிண்ட்ஸ் இருக்காரு, மித்தபடி அவங்க டீமில் அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கிறது யாரும் கிடையாது. ஆனால் பாயிண்ட்ஸ் வியூகத்தில் பார்த்திங்கன்னா அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் ஃபைனல்லையும் பார்த்திங்கன்னா அவங்க தான் அதிகமாக அடித்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செக்ஷனில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி வைக்கணும். அவங்க தான் பார்த்திங்கன்னா நல்லா ஆடுவாங்கன்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே போயாஸ்ன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சிக்ஸ்த்து சென்ஸ் தான். அங்கே பார்த்த மாதிரியே தான் எது ஒன்று ஜெயிக்குன்னு பார்த்திங்களோ அதான் அதிகமாக போயாஸ் அடிச்சிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இதையும் பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து சென்ஸுக்கே கொடுத்துருவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100% கன்ஃபார்ம் தான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் இதுதான் கரெக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக சொல்ல முடியாது. இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 200 டோக்கன் இருக்கா, அதில் பார்த்திங்கன்னா 100 டோக்கன் வரைக்கும் அதிகமாக அடிச்சிடலாம். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25% இல்லைனா 25% பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நடந்துடும். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக 100%லாம் சொல்ல முடியாது. நம்ம என்ன எதிர்காலத்துக்காக போயிட்டு வந்திருக்கோம், யார் ஜெயிப்பா யார் இவ்வளோ இது பண்ணுவான்ட்டு பார்க்கறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் எல்லா லைவுமே பார்த்துருக்கேன். ரெடீம் கோடுக்காக உட்காந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லைவுமே பார்த்துருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100% கன்ஃபார்ம் தான். நல்லாவே பார்த்திங்கன்னா இந்த டீம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா யாருமே கவலைப்பட தேவையில்லை. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு 100, 200 டோக்கன் கிடைக்கும். அதிகமாக வாய்ப்பு இல்லைனாலும் பார்த்திங்கன்னா ஒரு 50 பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரியவே தெரியாது. நம்ம 2500 பேர் இருந்தாலும் 100 பேர் தான் பார்க்காங்க. அந்த 100 பேருக்கு மட்டும் தான் இது எல்லாமே கிடைக்கும். மித்த இதுக்கெலாம் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.